ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் தான் போகிறோம் வாங்க இந்த ஃப்ரைடு சிக்கன் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாகவும் அதிகமான சுவையிலையும் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஃபுல்லாக எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் வெள்ளைக்கருகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு லெமன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி லெமன் சாறு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வயர் விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம் வயர் விஸ்கில் கலந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தயிர் எல்லாமே நல்லா தண்ணியாக மாறிடணும் தயிர் முட்டை எல்லாமே இந்த மாதிரி பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு சரியாக இருக்குது நல்லா அடிச்சடித்து கலந்துக்கோங்க முட்டை அங்கங்கே இருக்கக்கூடாது ஊற வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக சிக்கனில் நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலாக்குள்ளே நல்லா ஊறி வரும் இப்போ இதில் இருந்து எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம எலும்போடு உள்ள கறி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெறும் கறி பகுதி மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி எலும்பும் கறியும் கலந்த மாதிரி கறி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு எட்டு பீஸ் சின்ன சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக எடுத்து வைக்கல ரெண்டு லெக் பீஸ் மீதி ஆறு பீஸும் குட்டி குட்டியான எலும்போட கலந்த பீஸ் சேர்த்து நல்லா இதில் வந்து ஒரு வாட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாத்தையும் திருப்பிக்கலாம் திருப்பி மட்டும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் இது வந்து மேக்சிமம் நம்ம வந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கலாம் நான் வந்து ஓவர் நைட் தான் ஊற வைப்பேன் எப்பயுமே நைட் ஊற வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனோட டேஸ்ட்டு நான் அதனால எப்பயுமே நைட்டே இந்த மாதிரி கலந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கவே கூடாது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப இறுக்கமாக ஆயிரும் அதனால சிக்கனை வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம சாதாரணமாக கீழே எல்லாம் வைப்போம்ல பால் எல்லாம் அந்த மாதிரி ட்ரேலையே நம்ம வெஜிடபிள் எல்லாம் வைப்போம்ல அங்கே இந்த ட்ரேலையே வச்சிடலாம் வச்சுட்டு நான் மறுநாள் தான் எடுக்க போகிறேன் இப்போ மறுநாள் அன்னைக்கு நம்ம இதுக்கு ஒரு மசாலா திரும்ப ஒரு கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மாவு கான் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மிக்ஸு மிக்ஸில் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அங்கங்கே தனித்தனியாக நமக்கு வந்து மிளகாத்தூளோ எந்த தூளுமே நிற்கக்கூடாது நல்லா அதனால் கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி அகலமான பவுலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே சிக்கனை போட்டு பெரட்டும் போது சிக் மாவுலாம் கீழெல்லாம் சிந்தாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன் நீங்களும் பவுல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஓவர் நைட் ஊறின சிக்கன் வந்து செம்ம சூப்பராக அட்டகாசமாக ஊறி வந்திருக்கு நான் வந்து ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம் தாண்டி நல்லா ஹீட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து போட்ட உடனே நல்லா ஃப்ரை ஆகும் போட்ட உடனே பப்புள்ஸ் வரணும் அந்தளவுக்கு வந்து அங்கே எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாவுக்குள்ளே சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லைட்டாகவே இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்து மூணு முறை நல்லா கோட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இது மேலே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம தட்டி விட்டுறணும் அப்படியே வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு இதில் பு படுற மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் போட்டுட்டு நல்லா போட்டு டிப் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மாவெலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுறணும் தட்டி விட்டுட்டாதான் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே இந்த மாவு எல்லாம் பிரிஞ்சு வராது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இன்னொரு கோட்டிங்கும் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மூணு மூணு பீஸாக தான் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன் மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா ஈரப்பதமாயிரும் அதனால நான் மூணு மூணு பீஸாக பண்ணிவிட்டு மூணு மூணாக தான் வந்து பாத்திரத்தில் போட்டு அப்படியே இது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் அதனால வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மூணே மூணு பீஸை வந்து ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் தான் இப்போ பண்ணுறேன் செகண்ட் லேயர் எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த சிக்கனையும் அதே மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணிக்கிறேன் டிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுளாக லைட்டாக அப்படியே தட்டிட்டு அதே மாதிரி அந்த பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்க அதே மாதிரி மூணாவதையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனெல்லாம் அதே பாத்திரத்தில் ஒரு சைடாக தள்ளி வச்சிடலாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கோட்டிங் பண்ணியிருக்கோம்ல அதுலயே வந்து திரும்பவும் இந்த இன்னொரு கோட்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பவும் மாவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க மாவுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை சேர்த்து சேர்த்து எப்போயும் மாதிரி தான் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஈரமாயிடக்கூடாது மாவு ஈரமாயிட்டால் அடுத்தடுத்து வர்றதுக்கு நமக்கு வந்து ஒட்டாது நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேலே மேலே அள்ளி அள்ளி போடுங்க சிக்கனோட சேர்த்து வச்சு அமுக்க வேண்டாம் அப்படி அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒட்டாது உங்கள் கையிலே எல்லாம் ஒட்டிக்கும் இந்த மாதிரி பவுல்னால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வெளியும் சிந்தாது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக டிப் பண்ணியாச்சு இதே மாதிரி மற்றதை ரெண்டையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி நான் வந்து பாத்திரத்துலேயும் சேர்த்துட்டேன் நல்லா போட்டோன்னு இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸான சிக்கன் பீஸுன்றதுனால எனக்கு வந்து பண்ண பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நீங்கள் வந்து இன்னும் வந்து பெரிய பீஸாக சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு வேக வச்சிங்கனா தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு லேயர் ஏற்கனவே வந்து மைதா கான்மாவெல்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உள்ளேதான் சிக்கன் இருக்கும் அதனால் நல்லா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சுடாமல் பக்கத்துலேயே நின்று திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுருங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இறக்கி எடுத்துடலாம் உங்களுக்கு சரியாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா இந்த இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கேஎஃப்சியில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே கொஞ்சம் கூட குறையே இல்லை செம்ம டேஸ்ட்டாக அட்டகசமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கேஎஃப்சிக்கு போனோன்னா ஒரே ஒரு இது வாங்குறதுக்குள்ளே நமக்கு நிறைய காசு ஆகும்ல இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான பணத்துலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரைடு எப்படி இருந்துச்சுன்றதையும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் சிக்கனை வந்து நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சிக்கனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சிக்கனை நம்ம வெறுமனே அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை மைனாஸ் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாஸ் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அது உங்கள் உங்கள் விருப்பம்தான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக எப்படி வந்திருக்குன்ட்டு நிஜமாலேயும் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்